Hello guys, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்டாக் செட்டப் வந்து சிலிண்டருக்கெல்லாம் எப்படி பண்றது அப்படின்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலா புது வெர்ஷன்ஸ்ல சிலிண்டர்கள் கொடுத்துட்டு நம்ம இந்த ஒரு மாடல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாடல் செலக்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி சில டைம் எடுத்துக்கிறது இல்லை. எதனால அப்படின்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஸ்டாக் செட்டப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே பிளேன் வந்து டிஃபால்ட்டா டாப்ல இருக்கும், சரிங்களா? டாப்ல வச்சுட்டு நீங்க வந்து இந்த சிலிண்டிக்கல் கொடுத்துட்டு செலக்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இப்படி வருது. சரி, நான் இதுக்கப்புறம் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்காக மாத்துறேன் அப்படின்னு எக்ஸ் ஆக்சிஸ்க்காக மாத்தினா இந்த ஆரிஜின் வந்து ஷிஃப்ட் ஆகி இந்த மாதிரி வரும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்லயே நீங்க வந்து சிலிண்டிக்கல் ஸ்டாக் தான் செட் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க வந்து ஹைட் பண்ணிக்கோங்க, இதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் வந்து கிரியேட் சிலிண்ட்ரிக்கல் ஸ்டாக் கொடுக்கறதுக்கு முன்னாடி இங்கே போயிட்டு கரண்ட் பிளேன் அப்படின்றதுல டாப் வைக்காம ரைட் அப்படின்னு வச்சுருங்க. ஏன்னா ரைட்டுக்காக தான் நம்ம என்ன போடுறோம், ரைட் பிளேனுக்காக வைக்க போகிறோம். சிலிண்ட்ரிக்கல் கொடுத்துட்டு இந்த மாடல் செலக்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்துட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து அதுவே என்ன பண்ணிப்போம், எடுத்துக்கும், உங்களுக்கு ஆரிஜின் எல்லாமே கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ நீங்கள் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தாராளமாக பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அதோட லென்த் என்னவோ அந்த லென்த்துக்காகவே அது கரெக்டாக என்ன கொடுத்துரும் உங்களுக்கு. ஸோ ஓகே, இதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டாக்கை வந்து மிஷின் சிமுலேஷனை ஆட் பண்ணுறதுக்கு டிஃபால்ட்டாகவே அந்த ஸ்டாக் எடுத்துக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து கண்ட்ரோல் செலக்ட் பண்ணுறோம், மிஷின் மிஷின் செலெக்ஷன் பார்க்கணும் அதே மாதிரி அப்படின்னா மிஷின் செலெக்ஷன் போங்க. மிஷின் செலெக்ஷனில் நீங்கள் கொடுத்த சிலிண்ட்ரிக்கல் காம்பனண்ட் வச்சு மிஷின் செலெக்ஷன் பார்க்கணும் அப்படின்னா உள்ளே போயிட்டு விஎம்சி டேபிள் ஏ ஆக்சஸ் ஃபோர்த் ஆக்சஸ்க்காக பார்க்குறோம். பொசிஷனில் டிரான்ஸ்லேட் இன் எக்ஸ் ஒய் செட் வைங்க. இங்கே வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. நம்ம ஃபோர்த் ஆக்சிஸ் எப்போவுமே ரைட் சைடுக்காக வைப்போம், அதுக்கு தான் பாசிட்டிவ் நெகட்டிவ் டிஃபால்ட்டாக போஸ்ட் ப்ரெஷர் வரும். லெஃப்ட் சைட்லேயும் ஃபோர்த் ஆக்சிஸ் சில கம்பெனியில் யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் ப்ளஸ் மைனஸ் மாறுறனால போஸ்டில் சேஞ்சஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. ஸோ நான் இப்போ என்னென்னா டம்மி சிமுலேஷன்றனால நான் இப்போ இந்த வேல்யூ கொடுக்கல அப்படின்னா இந்த பக்கம் மிஷின்லேயே ஓடுற மாதிரி சிமுலேஷன் காமிக்கும், அது நம்மளுக்கு எரர்ஸை க்ரியேட் பண்ணும். அதுக்கப்புறம் நீங்கள் கிரியேட் பண்ணீங்க இல்லையா சிலிண்ட்ரிக்கல் ஸ்டாக், அதை நீங்கள் சிமுலேஷனுக்கு ஆட் பண்ணணும்னா யூஸ் மாஸ்டர் கேம் ஸ்டாக் டெஃபினேஷன் அப்படின்ற வேல்யூ நீங்கள் கொடுக்கணும். இந்த இதை கொடுத்துட்டு சிமுலேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்டாக் செட்டப்பில் நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ரோட்ரி வந்து உங்களுக்கு என்ன ஆகிடும், உங்களுக்கு வந்து வந்துடும். இப்போ லோடிங் ஆகும், உங்களுக்கு என்ன பண்ணுற லோடிங் ஆனோடனே நான் இதை வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். சிமுலேஷன் ஸ்பீட் கம்மியாக வச்சுக்கிறோம். ஓகே, இந்த மாதிரி எடுத்துக்கும். கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிக்கிறேன். சென்னை மில் வச்சு தான் போடுறோம். ஸோ ரஃபிங் வந்து ரெண்டு சைடு பொசிஷனல் ரஃபிங் நடக்குது அந்த ஸ்டாக்காக. ஸோ சைமில்டேனியஸ் எல்லாமே இந்த சிமுலேஷனுக்காக தான் காட்டும். நம்மளது ரைட் சைடு இருக்குன்னா ஆனால் ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு ரைட் சைடுக்காக தான் வரும், உங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ நீங்கள் அதில் உங்களுக்கு எப்படி ஏதாவது சேஞ்சஸ் வேணும் அப்படின்னா அதை நம்ம வந்து உள்ள செட்டிங்ஸில் ஆல்டர் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும், பாசிட்டிவ் நெகட்டிவ். அந்த விஷயத்தில் வந்து மாஸ்டர் கேம் வந்து ரொம்பவே கொஞ்சம் கஸ்டமைஸ் ஈஸியாக பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபோர்த் ஆக்சிஸை பொறுத்தளவு. சிலது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்டி ஆக்சஸ்லேயே யூஸ் பண்ணி ஃபோர்த் ஆக்சிஸ் போடுற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸ்டாக் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாக்கை சிமுலேஷன் ஸ்டாக்காக ஜென்ரேட் பண்ண வச்சு அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சிமுலேஷனுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா சில பேர் வந்து சிலிண்டிக்கல் ஸ்டாக் ஆட் பண்ணும்போது ஆரிஜினுக்காக வர்றதில்லைன்னு எங்கள் கஸ்டமர்ஸே ஒரு ரெண்டு மூணு பேர் கேட்பாங்க, அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அங்கே கொடுக்குற ஸ்டாக் இங்கே வரணும்னா நார்மல் சிமுலேட் கொடுத்தா வராது, யூஸ் ஸ்டாக் ஃபார் யூஸ் மாஸ்டர் கேம் ஸ்டாக் டெஃபினேஷன் கொடுத்துட்டிங்கன்னா அங்கே கொடுத்த ஸ்டாக்கு இங்கே அதுவே எடுத்துக்கும், சரிங்களா? ஸோ இது மூமெண்ட் ஆகும்போது இங்கே ஏ ஆக்சஸ் ரோட்ரியும் அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ ஆகுன்றது வந்து நல்லா தெரியும், சரிங்களா?
ஸோ இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னொரு ஹெல்ப்ஃபுல்லான டிப்போட சந்திப்போம். அதுவரை தேங்க்யூ ஸோ மச்.